ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கேக்கே பேசுகிற திருப்பி வீடியோ வந்துச்சு. இன்னைக்கு நம்ம டேர்டெவில் எபிசோட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸான எபிசோட் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துங்க, இல்லைனா மண்டை குழம்பு. அப்படியே நம்ம சேனலுக்கு பார்த்துட்டு வந்தால் போய் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன், லைக் பட்டன் மறக்காம கொடுத்துருங்க. அப்படியே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் நல்லா சுவாரஸ்யமாகவே இருக்கும், அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸான எபிசோட்ல என்ன நடந்திருக்கோம்னா, மேட் போயிட்டு ஃபாகி மீட் பண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்சையை வந்து ஆட்டை போட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஃபிஸ்க்கு வந்து டேர்டெவில் உயிரோடு இருக்கான்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். சரி, கதையோட ஸ்டார்டிங் சீன்ல டெக்ஸ் என்ன பண்றானா, வேம்டே வந்து ஃபிஸ்கோட ரூம்ல வந்து செக் பண்ணனும்னு சொல்லிட்டு வந்து செக் பண்றான். ஆனா ஃபிஸ்க் முன்னாடியே அவன் கை தூக்கி வந்து நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவன் செக் பண்ணிட்டு அங்க ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சோடனே அங்கிருந்து கிளம்புறான். இந்த டாக்ஸ் என்ன நினைச்சிருக்கானா, மத்த பிரிசனர் எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதே மாதிரி இவனை ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் இந்த மாதிரிலாம் சித்திரவதை பண்றான். ஆனா ஃபிஸ்க் அவங்கள மாதிரி கிடையாது, அவர் ஒரு படி மேல. அதனால அவன் அங்க இருந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மேட் என்ன பண்றாருன்னா அவரோட ரூமுக்கு வந்து வராரு. அங்க வந்து பார்த்தோன்னே அவருக்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்து யாரோ அடிக்க வச்சிருக்காங்க, யாரோ இங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் மேட் என்ன பண்றாருன்னா அவரோட பிளைண்ட் ஸ்டிக்கை வந்து எடுக்காம அப்படியே அவரோட கோட்டு மட்டும் மாட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு ஒரு டாக்ஸி பிடிச்சி. அப்போ ஃபாகி என்ன பண்றாருன்னா அவரோட ஆளுக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்றாரு. நேற்று மேட் வந்தான், எனக்கு தெரிஞ்சு அது கனவா இருக்கலாம், இல்லை எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ஃபிஸ்க்கு கேஸை நம்ம டார்கெட் பண்ணி எடுத்தா வேலைக்கே ஆகாது, இதுக்கெல்லாம் மேட் இருந்தால் தான் கரெக்ட். அவன் தான் அடி தடின்னு சொல்லி எல்லாமே பண்ணுவான். அது அடி தடியா, நான் வளர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாகி சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பேர் ஃபாகி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, எப்படி இருக்க முடியும், மேட் இறந்துட்டான்னு நினச்சேன், திருப்பி வந்துட்டான், இப்போ ஃபிஸ்க்கும் வெளியே வந்துட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது, இப்போ ஃபிஸ்க்கு வந்து எஃபிஐ வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ஃபாகியோட ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஃபிஸ்க்கு வந்து எஃபிஐ சப்போர்ட்டாக இருக்காங்களே, அதை வச்சே ஒரு கேஸை போடுங்க. இது யார் காரணம், அந்த டவர் தானே சொன்னீங்க, அவன் மேலேயே ஒரு கேஸாக இது பண்ணுங்க. இந்த மாதிரி கிடைக்கிற பாயிண்ட் வச்சு தான் நம்ம லீடை வச்சு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாகி சொல்லிட்டு அவரோட பர்ஸை வந்து தேடி பார்க்குறாரு. அவருக்கு இப்போ தான் தெரியுது பர்ஸு காணும்னு சொல்லிட்டு. அப்போ மேட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரிசனுக்கு வந்து இறங்குறாரு. அங்கே வந்துட்டு அந்த கார்க்காரங்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ண நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ உள்ள போனோன்னே அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு, உங்களோட ஐடி காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபாகியோட ஐடி காட்டிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாரு. அதனால தான் அவர் கிளாஸ் போடாமல் பிளைண்ட் ஆளுன்னு சொல்லி காட்டிக்காம உள்ளே வந்திருக்காரு. இந்த மாதிரி கதைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இப்போ அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ண இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆலெக்ஸ் கிரக்கியா இயக்கத்தில் 2017 வந்து சீரிஸ் பேர் தான் த டேர்டெவில். சரி, வளர்ந்து பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. அப்போ மேட் வந்து யாரை பார்க்க வந்திருக்காருன்னா பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. நான் மேட் எப்படி இருக்க, ஃபாகி எங்கே உங்க கூட வருவானே, இல்லை நானும் இப்போ ஃபாகியும் பிரிஞ்சிட்டோம், நாங்கள் தனித்தனியாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அவரோட விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறாரு. நீ வந்து அல்பீனன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கல, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சரி, எதுக்கு அவங்கள பற்றி கேட்டுட்ருக்க, எனக்கு அவங்களோட தலைவன் விக்ஸ் ஜோசப் கிட்ட பேசணும். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்போ மேட் சொல்கிறாரு, இந்த பர்றா அவங்க வில்சன் ஃபிஸ்க்கு பிடிக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க, என்ன காரணம்னு சொல்லி எனக்கு தெரியணும், அதுக்காக தான் அவனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ மேட்டோட எதிர்க்க இருக்க அவனோட ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. அப்போ அவன் என்ன பண்ணிடுறானா, இந்த மாதிரி பண்ணிட்டு அங்கே இருக்க ஒரு ஆள்கிட்ட நான் சத்தியமா எதுவுமே சொல்லலை, எங்கள் அம்மா சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறான். அப்போ மேட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்குன்னா நீங்கள் இங்கே இருக்க நர்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால மேட்டுக்கு வேறு வழி இல்லை, சரி வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அவங்க கூட. இப்போ நெடீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபைல் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃப் வந்து வராங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க, நம்ம பையனை வந்து நான் தங்கச்சி வீட்டில் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் போது, இதை பாருங்க அவன் இந்த நைட் ஃபுல்லாக உங்களோட நியூஸை மட்டும்தான் அவன் பார்த்துட்டு இருந்தான், உனக்கு பயமாக இருக்குது அதனால தான் அங்கே உள்ளான்னு எனக்கு யோசனையாக இருக்குது. பாருமா இது வேலைமா, நம்ம என்னமா பண்ண முடியும், அதுதாங்க சொல்றேன், அவன் பயப்படுறான், அவனால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல, அதனால எனக்கு வேற வழி இல்லை, நான் அவன் அங்கதான் விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்ப நெடீம்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப மேட்டை வந்து அந்த மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழி எல்லாருமே வந்து ஒரு மாறி முறைச்சு பாக்குறாங்க மேட்டையே. அப்ப மேட்டை வந்து ஒரு ரூம்ல விட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மேட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இங்கே ஒரு ஃபாகி இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு பயம், ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாது, நர்ஸ் வந்து இவங்களை செக் பண்ணிட்டாங்கன்னா மாட்டிப்பாரு. அந்த டைம்ல கேரன் என்ன பண்றேன்னா ஒரு டீடைல்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணிச்சிருக்கா டெட்லைன் நேஷனல் பேங்க்னு சொல்லிட்டு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து வாங்க பாக்குறேன். அந்த டைம்ல ஃபாகி வந்து வராரு. இப்போ ஃபாகி கிட்ட சொல்றாங்க, ஃபிஸ்க் எப்படி அவன் பணத்தெல்லாம் சம்பாரிச்சு இந்த மாதிரி எஃபிஐ அவங்க கையில போட்டுக்கிறான்னு சொல்லி இப்போதான் எனக்கு தெரிய வந்தது. அவன் வேன் காப்னு ஒரு கார்பரேஷன்ல இன்வெஸ்ட் பண்றான், அந்த கார்பரேஷன் ஒரு பெரிய கார்பரேஷனோட லிங்க் இருக்கு, எல்லாமே டெட்லைன் நேஷனல் பேங்கோட தான் லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டுபிடிக்கிறான். ஏ கேரன் 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 புரிஞ்சுக்கோ, நான் வந்த விஷயம் வேற. மேட் இரு, மேட்டோட பாடி கிடைச்சிச்சா என்ன, பயமா இருக்கு. பார் கேரன், அது இல்லை. அப்போ மேட் உயிரோட இருக்கானா, நல்ல உடனே மேட்டோட வீட்டுக்கு போயிட்டு மேட்ன்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. அப்போ ஃபாகி சொல்கிறாரு, அவன் இங்கே இல்லை, நான் இந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க வரவே இல்லைன்னு தான் சொன்னாங்க. அவன் எதுக்காக இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கான், அது செத்து போயிட்டான்னு சொல்லி என்கிட்டயே மறைக்க நினைக்கிறான். பார் கேரன், நான் நேற்று பார்த்தது மேட்டானே தெரியல, மேட்டு தான்
ஆனா அவனோட கேரக்டர் மொத்தமா மாறிட்டு இருந்தது. பார் ஃபாகி, எதுவா இருந்தாலும் மேட் மேட் தான், புரியுதா? பார் கேரனா, அவன் எனக்கு தெரிஞ்சு இந்த மிடில்லாண்ட் சைக்கிள்ல நடந்த நிகழ்ச்சி வச்சுதான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். அவன் நமக்கு திரும்பி வருவானு கூட தெரியலையே. பார் ஃபாகி, மேட் வேணா அவன் முடிவு எடுத்துருக்கலாம், ஆனா அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பிஸ்கோட விஷயத்த என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், வா போலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் மேட்டோட கண்ணாடி அங்க இருக்கிறத பாத்துறாங்க. அப்ப மேட் இங்க வந்திருக்கான்னு சொல்லி அவங்க தெரிய வருது. அப்ப நர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரா, அவன் வந்து மேட்டை செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டார்ச் வச்சு கண்ணில் செக் பண்ணலாம் போது, அதெல்லாம் வேணாம், நீங்க பேப்பர் ஒர்க் கொடுங்க, நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த டைம்ல அந்த சிரஞ்சு அப்படியே மேட் கையில குத்திடுது, அது வேற மைக்க ஊசி. மேட் அங்கிருந்து தப்பிக்கலாம்னு பாக்கும்போது அங்கிருந்து ஒரு கால் வருது. அது யாருன்னா ஃபிஸ்க்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. ஃபிஸ்க்கு வந்து பவர் இழந்திருப்பான்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம், ஆனால் இப்போ ஃபிஸ்கோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, ஏன்னா அவர் வெளியே வந்துட்டாரு. அப்போ ஃபிஸ்க்கு வந்து சொல்கிறாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு கண்ணு தெரியாதவன் இந்த அளவுக்கு சண்டை போடுவானா? மிஸ்டர் மர்டாக், ஃபிஸ்க், நீயா என்னத்தை என்கிட்ட இன்ஜெக்ட் பண்ண? நீ என்ன பிரச்சனையில இழுத்து விட்டு என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனால் நீ வெனசாவை தேட ஆரம்பிச்ச பத்தியா? அதனால நான் ஒன்று சும்மாட மாட்டேன், இதோட விளைவுகளை நீ இப்போ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, அங்கே இருக்க டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ அவர் வெளியே போய் பார்த்தா அங்கே ஃபிஸ்கோட ஆளுங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, அவர் அடிக்கிறாங்க, அவரும் பதிலுக்கு அடிக்கிறாரு, பயங்கரமாக போகுது அந்த சண்டையே. அப்போ அவங்களாம் அடிச்சு போயிட்டு அவங்க வெளியே வராரு. அப்போ அங்கே போலீஸ் வராங்க, அவங்களும் ஃபிஸ்கோட ஆளுங்க தான். அப்போ அவங்களையும் அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக பிரிசனர்ஸாக தப்பிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தவங்க மேட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ அது யாருன்னா, அது எல்லாமே ஆல்பேனியன்ஸோட ஆளுங்க தான். அப்போ ஆல்பேனியன்ஸ் தலைவர் வந்து வரான், விக்ஸ், யாரா நீ? ஃபிஸ்கே அவனை கொலை பண்ண நினைக்கிறான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் தானே ஆல்பேனியன்ஸ், நீ தானே விக்ஸ், அது இருக்கட்டும், ஃபிஸ்க்கு தான் ஆனால் எல்லாத்தையும் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறானே, ஆனால் உங்களை தவிர நீங்கள் மட்டும் தான் இப்போ ஃபிஸ்க்கை தோக்கடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேட் சொல்கிறாரு. என்னால் உனக்கு என்ன பிரச்சனை, ஃபிஸ்க் என்ன எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி தான் உங்களையும் இருக்கிறான். இவ்வளோ நான் தான் அவனை சிலையில் அடித்தேன், இப்போ திருப்பி அவனை லாக் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். ஃபிஸ்க்கு எதுக்கு உங்கள் மேலே திரும்பிக்கிட்டான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இப்போ பாருங்க உங்களோட ஆப்ஷன் நான் தான், நீங்கள் இங்கேருந்து வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், ஃபிஸ்க்கு நான் எப்படியாச்சும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், அவனை என்ன பண்ணுறதோ பண்ணிக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபிஸ்க்கு பிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. விக்ஸ் வந்து சொல்கிறான், ஃபிஸ்க்கு ஒரு அல்ல கை வச்சிருக்கான், அவன் கிட்டத்தட்ட லைஃப் சேவர்னே சொல்லலாம், அவங்ககிட்ட தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு, அவனை பிடிச்சாதான் என்ன தெரிய வரும், அவனோட பேர் என்ன சொல்லு, உன்னை எப்படி நான் நம்புறது? இது பாருங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி, அவனோட பேர் ஜாஸ்பர் எவன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்க பிரிசனர்ஸ்ல வந்து போலீஸ்காரங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு மேட்டை பத்திரமா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது கூட மேட் தான் கைட் பண்றாரு, அந்த பக்கம் போவாதீங்க, ரெண்டு போலீஸ் இருக்காங்க, இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த கேட் வழியாக அவர் வெளியே வந்து விட்டுறாங்க. அப்போ அந்த டாக்ஸி மேன் கிட்ட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மயக்க போட்டு அப்படியே விழுந்துடுறாரு. அப்போ ஃபிஸ்க்கு சாப்பாடு கொடுக்க வராங்க. அப்போ இந்த டாக்ஸ் என்ன பண்ணுறான்னா அந்த பர்கரையே வந்து லைட்டாக கடிச்சிட்டு தான் கொடுக்குறான். பேம்டே ஃபிஸ்க்கு வெறுப்பேற்றதுக்காக அதுக்கு அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி மூலியமாக பார்க்குறான். அந்த ஃபிஸ்க்கு பண்ணுறதை பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு, அவன் கடிச்ச பீஸை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அவர் ஸ்போக்கால் சாப்பிட்றாரு. அந்த டைம்ல ஆபீசர் நெடிம் கூட ஏஜென்ட் இடலையும் அவரோட பெரிய ஆபீசரும் வந்து வந்திருக்காங்க. இதுக்காகனா ஃபிஸ்க விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க பர்சனலா. இப்ப ஆபீசர் நெடிம் என்ன பண்றான்னா இந்த டாக்ஸ் கிட்ட வந்து பேசுறாரு, இந்த மாதிரி ஃபிஸ்க வந்து பர்சனலா தான் விசாரிக்க வந்திருக்காங்க, இந்த விஷயத்தையும் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா நான் உயிரோட இருக்க காரணமே நீ தான், என்னை காப்பாத்தினால்தான் என்னோட ஒய்ஃப் என்னோட பையன்லாம் நிம்மதியா இருக்காங்க, இந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் இந்த விஷயத்தையே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை தெரிஞ்சோன்னா டாக்ஸ் வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடறான், ஏன்னா இவனை பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துட்டான் வேலைக்கே உழை வச்ச மாதிரி ஆயிடும், அதனால அவன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ ஃபாகி என்ன பண்ணுறன்னா போலீஸோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து போறாரு, அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஃபாகிக்கு என்னன்னா லீடு வேணும்னா ஒரு சப்போர்ட் வேணும், அதுக்கு பிரெட்டை போய் பார்க்குறாரு. அப்போ பிரெட் வந்து கேட்குறாரு, இப்போ என்ன ஹெல்ப் வேணும்? அடடா கண்டுபிடிச்சிட்டியே, வில்சன் ஃபேஸ் இருக்கான்ல, அவனுக்கு என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கும் தெரிய வரணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், மேடையில் என்ன பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஈஸி நினச்சிட்டு இருக்கேன், யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாரு, ஆனால் பிரெட் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவரே போயிட்டு அந்த ஸ்டேஜில் பேச ஆரம்பிக்கிறாரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபிஸ்கை பற்றி பேச வந்திருக்கேன். அப்போ பேச வந்த ஃபாகியை பார்த்து அங்கே இருக்க ஒரு ஆள் ஃபாகியை வந்து கலாய்க்கிறாரு. அப்போ பிரெட் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, அவன் பேசுறது நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பர் ஃபாகி ஒரே ஒரு சான்ஸ் தான், கரெக்டாக பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு வில்சன் ஃபிஸ்க்கு எப்படி எஃபிஐக்கு மாறினான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எஃபிஐலேருந்து அவருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு, யார்னா டவர் தான், ஒரு நல்லவர் தான், ஆனால் நல்லவங்களால சில நேரத்தில் எந்த சுச்சுவேஷனும் பண்ண முடியாமல் சும்மா இருப்பாங்களோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அவர் தான் ஃபிஸ்க்கை வந்து பிரிசன்லேருந்துட்டு அந்த பெரிய லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாற்றினது, அதனால தான் இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ அவன்
மேல ஒரு கேஸ போட்டு வில்சன் ஃபிஸ்க்கு திருப்பி ஜெயில இருந்தே வர முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி நான் இது பண்ண போறேன், அதுக்காக தான் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஃபாகிய கலாச்சவரே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி அவர் சைன் போடுறாரு. இதனால ஃபாகிக்கு போலீஸ் சைட்ல இருந்தே சப்போர்ட் கிடைக்குது, அதனால அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இப்ப கேரன் வந்து அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருக்க பசங்க எல்லாம் போற வர பொண்ணுங்க எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க, அதனால அவங்க காண்டாயிட்டு கண்ணை வச்சு அவங்களை மிரட்டுறாங்க. அதனால பதறி வச்சு அவங்க ஓடி போறாங்க. அப்ப ஆபீசர் நெடிமோ ஏஜென்ட் எடலையும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபிஸ்க்கு கிட்ட பேசிட்டு அங்கிருந்து வராங்க. அப்ப நெடியும் வந்து அப்செட்டா இருக்கிறது வந்து அவங்க கவனிக்கிறாங்க. அதனால அவங்க ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்க ஃபேமிலி அந்த ஷூட்டர் நினைச்சு பயப்படுறாங்க தானே, புரியுது. என் அப்பா கூட ஒரு லாரி டிரைவர் தான், ஆனா அவர் கெமிக்கல் லாரி ஓட்டுவாரு, அது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுல. அதனால என்கிட்ட சின்ன வயசுலாம் போய் சொல்லுவாரு, அதனால நான் கொஞ்சம் தைரியமா இருந்தால அந்த மாதிரி உங்க ஒய்ஃப் கிட்டயும் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப கேரன் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்களே, நாளைக்கான அப்பாயின்மெண்ட் இன்னைக்கே போய் பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க அவங்கள பார்க்க. அவங்க சொல்றாங்க, இங்க நாளைக்கு ஆபீஸ்லயே பேசிக்கலாம், இங்கேயே வந்துங்க. இல்லங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும், அந்த ரெட் லைன் நேஷனல் பேங்க் அது யாரு, ஏதாச்சும் ஒரு இன்ட் மட்டும் கொடுங்க, நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன், எதுவுமே உங்களுக்கு கவலை பண்ண மாட்டேன். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த பேரை வந்து சொல்றாங்க, பிலிக்ஸ்னு வந்து சொல்றாங்க. அதனால கேரன் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப இந்த டெக்ஸ் என்ன பண்றானா, அவங்க என்னதான் பேசிருப்பாங்கன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால அங்க இருக்க ஆளை வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சு மேல அனுப்பிச்சு விட்டுறான். அவன் போன பிறகு அந்த சிசிடிவி மொத்தமா வந்து செக் பண்ணி பாக்குறான். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா எடுத்து வந்து போட்டோஸ்லாம் வந்து அடிக்க வச்சுட்டு அவங்க அந்த டீடைல்ஸ் வந்து கேக்குறாங்க, அன்னைக்கு நைட் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஃபிஸ்க் வந்து சொல்றாரு, நாங்க போனோம், அந்த இடத்துல பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல எல்லாருமே வந்து பிடிச்சிட்டாங்க, நிறைய பேர் சாவடிச்சிட்டாங்க, டெக்ஸ்டர் மட்டும்தான் எல்லாருமே சுட்டு சாவடிச்சு எங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். டெக்ஸுக்கு ரொம்ப ஆச்சரியம், இவன் நான் நம்மளுக்கு பாசிட்டிவா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் நினைச்சிருந்தா போய் சொல்லி அவனை மாட்ட விட்டுருக்கலாம், ஆனா அது அவர் பண்ணல, ஏதோ ஒரு உள்கத்து இருக்கு. அதனால டெக்ஸ் என்ன பண்றானா எல்லா சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அவனை போய் பாக்குறான், நீ என்ன போட்டு கூட நினைச்சும் போட்டு கொடுத்துருக்கலாம், ஏன் பண்ணாம விட்ட, ஏன்னா உன் மேல எனக்கு ஒரு பரிதாபம் வந்தது, உன்ன மாதிரி ஒரு திறமையான ஆபீசரை இவங்க எல்லாருமே செக் பண்றாங்க, உன் வேலையை விட்டே தூக்கி இருப்பாங்க, இந்த மாதிரி நான் ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னா இருக்க வேண்டிய இடமே வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல இருந்து உனக்கு புரியல, உலகம் மாறிட்டே இருக்கு, நல்லவங்களுக்கு எல்லாம் காலமே இல்ல, அதனாலதான் உன் மேல பரிதாபப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எக்ஸ் வந்து அங்கிருந்து கிளம்புறான். அப்ப மேட்சின் காட்டுறாங்க, மேட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வருது. திடீர்னு பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் வேற ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கான், எங்க போறீங்க, இது தப்பான டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த டிரைவர் என்ன பண்றான், காரை விட்டு எகிரி குடிச்சிடறான். இப்ப ஒரு கதுவும் திறக்க முடியல. அப்போ என்ன நடக்குதுன்னா எபிசோட் அப்படியே முடிச்சு இதோட எபிசோட் 15 வந்திருந்தா எல்லாமே தெளிவதறி வரும். ஸோ இந்த எபிசோட்ல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் உங்க கே கே ஷேனிங் ஆஃப் கே கே பாய்.